வணக்கம். செய்தி சுருக்கம். வேலை இழந்து கேரளா திரும்பிய 10 லட்சம் பேர். கேரளாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு 27 லட்சம் பேர் வேலைக்கு சென்றனர். கடந்த ஆண்டு கோவிட் தொற்று பரவ தொடங்கியதால் அவர்கள் மீண்டும் கேரளாவுக்கு திரும்ப தொடங்கினர். கடந்த ஆண்டு மே முதல் இந்த ஆண்டு மே வரையிலான 13 மாதங்களில் 14,63,000 பேர் கேரளாவுக்கு திரும்பியுள்ளனர். இவர்களில் 96% பேர் சவுதி அரேபியா, கத்தார், ஓமன், ஐக்கிய அரசு அமீரகம் நாடுகளில் பணியாற்றி வந்தவர்கள். இதில் 10,45,000 பேர் வேலை இழந்துள்ளனர். 2,80,000 பேர் விசா காலம் முடிந்ததால் மீண்டும் செல்ல முடியாத நிலையில் உள்ளனர். வெளிநாட்டில் வேலை இழந்தவர்களுக்கு நிவாரண உதவியாக 5,000 ரூபாய் வழங்குவதாக கேரள அரசு அறிவித்துள்ளது. இதற்கு 1,07,000 பேர்தான் விண்ணப்பித்துள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் ஆகிறாரா ராகுல்? லோக்சபாவில் இப்போது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கிறார். அவரை மாற்றிவிட்டு ராகுலை நியமிக்க காங்கிரஸ் தலைவர் சோனியா யோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சசிதரூர் அல்லது மணிஷ் திவாரி ஆகியோரின் பெயர்களும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. வரும் 19ஆம் தேதி பார்லிமெண்ட் கூடுகிறது. அதற்கு முன்னதாக இந்த மாற்றம் இருக்கும் என தெரிகிறது. ஆதிர் ரஞ்சன் மேற்குவங்க மாநிலத்தில் இருந்து லோக்சபாவுக்கு தேர்வு செய்யப்பட்டவர். அந்த மாநிலத்தின் காங்கிரஸ் தலைவராகவும் உள்ளார். மேற்கு வங்கத்தில் அண்மையில் நடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்திலும் வெற்றி பெறவில்லை. பழைய முறையில் மழைக்கால கூட்டத்தொடர். கோவிட் பரவல் காரணமாக பார்லிமெண்டின் கடந்த 2 கூட்டத்தொடர்களில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டன. ராஜ்யசபா கூட்டம் காலையிலும் லோக்சபா கூட்டம் மதியத்திற்கு பிறகும் என 2 ஷிப்ட் முறையில் நடத்தப்பட்டன. எம்பிக்களின் இருக்கைகளும் இடைவெளி விட்டு அமைக்கப்பட்டன. பார்வையாளர்கள் மாடங்களிலும் எம்பிக்களுக்கு இருக்கை போடப்பட்டன. தற்பொழுது 2வது அலை சற்று குறைந்துள்ளதை அடுத்து 19 முதல் மழைக்கால கூட்டத்தொடர் துவங்க உள்ளது. இதுகுறித்து லோக்சபா அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மழைக்கால கூட்டத்தொடர் மீண்டும் பழைய முறைப்படி நடத்தப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதாவது காலை 11 மணி முதல் மாலை 6 மணி வரை கூட்டத்தொடர் நடக்கும். இடையில் 1 மணி நேரம் உணவு இடைவெளி அளிக்கப்படும். இருக்கைகள் பழைய முறையிலேயே அமைக்கப்படும். 1.5 டன் ஆவின் ஸ்வீட் அள்ளி சென்ற ராஜேந்திர பாலாஜி. கடந்த அதிமுக ஆட்சியின் போது பால்வள அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி வீட்டுக்கு கடந்த ஆண்டு தீபாவளியின் போது 1.5 டன் ஆவின் இனிப்புகள் அனுப்பப்பட்டன. அதற்கான பணத்தை அவர் செலுத்தவில்லை. அதற்கு ஆதாரம் இருக்கிறது என்று தற்போதைய பால்வள அமைச்சர் நாசர் கூறினார். தமிழகத்தில் உள்ள 25 ஆவின் ஒன்றியங்களிலும் ஊழல் நடந்துள்ளது. சேலம், தேனி, மதுரையில் பெரிய அளவில் ஊழல் நடந்துள்ளது. அது பற்றி விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் நாசர் கூறினார். ராஜேந்திர பாலாஜி வீட்டுக்கு அவர் தீபாவளி டைமுக்கு 1.5 டன் அளவுக்கு ஸ்வீட்டெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. நிர்வாகத்திலேருந்து 1.5 டன் ஃப்ரீயாக கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அது ஆதாரத்தோடு எங்கள்கிட்ட இருக்குது. இப்போ அதெல்லாம் அது மீதும் நடவடிக்கை எடுப்போம். விட மாட்டாங்க. 1.5 டன் கொடுத்து அவருக்கு கிஃப்ட் கொடுக்கறது 1.5 டன் இங்கிருந்து போகுது. இதுலேருந்து நம்ம இதுலேருந்து தவறெல்லாம் போயிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா இன்னும் அது கொஞ்சம் சுழிச்சு வைக்கப்பட்டு அந்த பணம் இங்கே வரல. போனதுக்கு மட்டும் இங்கிருந்து வெளியே போனதுக்கு மட்டும் இன்டென்ட் இது இந்த யூனியில் தான் நடந்திருக்கு. கடந்த காலத்தில் ஆதாரத்தோடு எங்கள்கிட்ட இருக்கு. எடியூரப்பா அழைப்பை நிராகரிக்க வேண்டும். மேகதாது பகுதியில் காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டினால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழகத்துக்கு வராது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் குறித்து இரு மாநிலங்களும் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என முதல்வர் ஸ்டாலினுக்கு கர்நாடக முதல்வர் எடியூரப்பா கடிதம் எழுதியுள்ளார். அந்த அழைப்பை தமிழக அரசு நிராகரிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூர் செல்கிறார் ஸ்டாலின். கோவிட் தொற்று தடுப்பு பணிகளை ஆய்வு செய்ய முதல்வர் ஸ்டாலின் நாளை திருவாரூர் செல்கிறார். சென்னையில் இருந்து விமானம் மூலம் திருச்சி செல்லும் அவர் அங்கிருந்து காரில் திருவாரூர் செல்வார். புதன்கிழமை திருவாரூர் அரசு மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவ கட்டிடத்தை திறந்து வைக்கிறார். பின் அங்கு நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அன்று மாலை சென்னை திரும்புகிறார். பண மோசடி, ஊராட்சி தலைவருக்கு வலை. புதுக்கோட்டை ஆலங்குடியைச் சேர்ந்தவர் பன்னீர்செல்வம் பாச்சிக்கோட்டை ஊராட்சி தலைவராக உள்ளார். இவரை அணுகிய கோவையைச் சேர்ந்த டாக்டர் மாதேஸ்வரன் புதிதாக மருத்துவமனை கட்டுவதற்காக 100 கோடி ரூபாய் கடன் உதவி ஏற்பாடு செய்து தருமாறு கேட்டுள்ளார். அதற்கு ஒப்புக்கொண்ட பன்னீர்செல்வம் கமிஷனாக 2 கோடியும் பத்திர செலவுக்கு 85 லட்சமும் கேட்டுள்ளார். அவர் கேட்டபடியே 2 கோடியே 85 லட்சத்தை தந்தார் டாக்டர். நீண்ட நாட்கள் ஆகியும் கடன் தொகை கிடைக்கவில்லை. தாம் கொடுத்த பணத்தை திருப்பி தருமாறு கேட்டுள்ளார் டாக்டர் மாதேஸ்வரன். அதையும் தராத பன்னீர்செல்வம் டாக்டரை மிரட்டியதாக தெரிகிறது.
இது தொடர்பாக கோவை மத்திய குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தார் டாக்டர். இதையடுத்து ஆலங்குடி குறிஞ்சி நகரில் உள்ள பன்னீர்செல்வத்திற்கு சொந்தமான இரண்டு வீடு, இரண்டு பெட்ரோல் பங்க் உட்பட ஐந்து இடங்களில் போலீசார் சோதனை நடத்தினர். தலைமறைவான பன்னீர்செல்வத்தை தேடி வருகின்றனர். அவர் மீது ஏற்கனவே 25 மேற்பட்ட மோசடி புகார்கள் நிலுவையில் இருக்கின்றன.